இன்று தேவதச்சன் பற்றின கவிதைகள் இந்த இரவில் தெளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். கவிதைகளின் இரவு எப்படி சூழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கார் இருளில் ஒரு ஒற்றையடி பாதையில் நம்ம நடந்து கொண்டு போயிட்டே இருக்கும்போது அந்த இருளில் தெரிகிற பல கோடி நட்சத்திரங்களை நம்ம கூட்டி வந்து சில மின்மினிக்க வைக்கக்கூடிய வகையில் தான் சில கவிதைகள் இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து அந்த காரிருளில் தெரிவது தான் தேவதச்சனோட வரிகளாக இருக்கிறது. குறிப்பாக தேவதச்சன் பார்த்திங்கன்னா ஒரு மிக எளிமையான சொற்களால் நெய்யப்பட்ட அவரவர் கைமணலால் பிசைந்த சிறு மண் குவியல் தான் அவரோட எழுத்துக்கள் எல்லாமே. இப்போ அவரோட எழுத்துக்கள், அவரோட கவிதைகள் நம்ம வாசிக்கும் போதே நமக்கான ஒரு ஊசியும் நூலையும் கொண்டு சிறு ஒட்டுகளை தைக்கிறோம் இல்லையா, அந்த ஒட்டுகள் ஹார்டினாக இருக்கலாம், ஆசியமாக இருக்கலாம், இல்லை நமக்கான ஒரு சிறு தையலாக கூட இருக்கலாம், நம்மளோட கீறல்களை ஆற்றுவதற்கான ஒரு டின்சராக கூட இருக்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான வரிகள் தான் தேவதச்சனுடையது. குறிப்பாக நம்ம கவிதைகள் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜென் கூற்று எனக்கு நினைவில் பட்டுச்சு, அதை நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். விரல் நிலவை காட்டும் போது விரலையே பார்த்து கொண்டிருந்தால் நிலவு தெரியுமா? ஸோ இதில் விரல் யார், நிலவு யார் அப்படின்றது வந்து உங்களோட கோணம், உங்களோட பார்வை தான். நம்ம ஒரு குறியீடாக நம்ம காட்ட தான் முடியும். அதை ரசிப்பது வந்து அவரவரோட எண்ணங்கள் இருந்துருக்கு. அதை எந்த வகையில் ரசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூற்று தான் அது. ஸோ இந்த ஜென் கூற்றோடு நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். முதல் கவிதையே தேவதச்சனோட அவரவர் கைமணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பிலிருந்து தான் இன்றைக்கி வாசிக்கிறேன். முதல் கவிதை, அடுத்த கட்டத்தில். அடுத்த கட்டத்தில் கால் வைத்து கொண்டது மனித குலம். இது வெளிப்படை. சமூகவியலார் மனித பயணம் பற்றி நிறைய சொல்லி ஆயிற்று. கூடவே எந்திரமெனும் துணையும் கூட்டாயிற்று. இந்த சிட்டுக்குருவியும் நானும் சுமந்து செல்கிறோம். நான் போரை, அது அமைதியை. விடுதலை தூரப்பொருள் அல்ல என்றே காட்சி தருகின்றன. காலை குரல்கள், மரங்கள், சத்தமற்று சேரும் முன் சிறுநீர். குதிரையாயிருந்தபடி குதிரை ஏறும் தப்புக்கு முன்னால் வயிற்றின் அமிலத்தில் வதங்குகிறது குதிரை. எல்லாம் கடந்ததால் அமைதியும், எதுவும் காணாததால் முயற்சியும் கொண்டு இங்கொரு மனம் தேடியபடி இருக்கிறது இயல்வதை. மிகச்சிறந்த கவிதை இது. அவ்வளோ ஆழ் அர்த்தங்கள் பொதிந்த ஒரு எண்ண குவியல், நிறைய மெட்டஃபர்ஸ் இதில் இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான ஒரு பாசிட்டிவிட்டி இந்த கவிதைகளை அதிகமாக தென்படும். இந்த கவிதைகளோட ஊட்டை என்னென்னா, குதிரையாக இருந்தபடி குதிரை ஏறும் தப்புக்கு முன்னால் வயிற்றின் அமிலத்தில் வதங்குகிறது குதிரை. அந்த பியூட்டியாக பாருங்களேன், நம்ம குதிரையாக இருந்து குதிரை மேலே ஏற முடியுமா அப்படின்ற ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல அது. அப்புறம் ஒரு போர், ஒரு அமைதியை சொல்லக்கூடிய வன்மம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது இயற்கைக்கிட்ட இருக்குது, அந்த ஒரு அமைதி இயற்கைக்கிட்ட இருக்குது. அதை போய் நம்ம தேடுவோம், அடுத்த கட்டத்துக்கு நகர்வோன்ற ஒரு வகையில் இது சித்தரிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அட் எண்டில் இன்னொரு சம்பட்டி அடி மாதிரி ஒன்று வரும் இங்கே. எல்லாம் கண்டதால் அமைதியும், எதுவும் காணாததால் முயற்சியும் கொண்டு இங்கே ஒரு மனம் தேடியபடி இருக்கிறது இயல்வதை. அந்த எபிலிட்டி எப்படி சொல்கிறார் பாருங்களேன். ஸோ அந்த பியூட்டி தான் அந்த கவிதையில் இருக்குது. அடுத்த கட்டத்தில், அடுத்த கவிதை, எங்கே என்று. எங்கே என்று தேடுகிறாயா? உன் காலடி பேரோடையில் மிதக்கிறேன், பிடித்துக்கொள். திரும்ப வாசிக்கிறேன். எங்கே என்று தேடுகிறாயா? உன் காலடி பேரோடையில் மிதக்கிறேன், பிடித்துக்கொள். நம்ம வந்து ஆங்காங்கே நம்ம நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்போம், ஆனால் நம்ம கிட்ட தான் இருக்கும் எல்லாமே. திரவியம் தேட நம்ம போய்கிட்டு இருப்போம் இல்லையான்னு சொல்லுவாங்கள்ல, திரவியம் தேடி. ஆனால் நம்ம கிட்ட தான் அது எல்லாமே இருக்குது. நம்ம எங்கேயோ தேடிக்கிட்டு இருப்போம். குறிப்பாக நம்ம கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி பயன்படுத்துவாங்க, சாவியை தொலைச்ச இடத்துல தேடுறா வெளிச்சமாக இருக்குது, அந்த இடத்துல தேடாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல.
ஸோ எங்கே என்று நம்ம ஒரு தேடல் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம தேடுறதான விஷயம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நாலு வரியில் ஒரு நம்ம ஒரு வேறு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்கே என்ற கவிதை. அடுத்த கவிதைக்கு நகர்றேன். என் வீட்டு பரன்பொருள் இரும்பு பெட்டியில் அல்ல, குப்பை தொட்டியில் அல்ல, பரனில் கிடக்கிறது நான் தின்ன முடியாத எச்சிர் பூமி. இரும்பு பெட்டியில் அல்ல, குப்பை தொட்டியில் அல்ல, பரனில் கிடக்கிறது நான் தின்ன முடியாத எச்சிர் பூமி. பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதை அது. பரனில் அவர் இப்போ நம்மளோட அவரவர் கைமணல் தான் நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே. இவரோட கவிதை வெளி என்பது வந்து ஒரு நம்ம வந்து இந்த கவிதை நயத்துக்கே இந்த சொற்கள் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது என்று நிராகரிக்கப்பட்ட சில சொற்களை வச்சு ஒரு இயல்பான நம்ம பக்கத்து வீட்டு ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பில் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோடு இருக்கிற சொல் தான் இவர் பயன்படுத்துகிற விதம். எளிமையான சொற்கள். நீங்கள் மற்ற கவிதைகளும் தேவதச்சனோட கவிதைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடு வந்து எளிமையான சொல். அந்த கவிதைக்கே இது உரைநடைக்கான விஷயம்பா அப்படின்னு நம்ம தள்ளுவோம்ல, அந்த சொற்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கவிதையாக சொல்கிற விதம் தான் வந்து இவரோட பெரிய ப்ளஸ்ஸு. இதில் வந்து பரன் நான் தின்ன முடியாத எச்சர் பூமி பரனில் கிடைக்கிறது அப்படின்னு இருக்கும். ஒரு பரணையில் வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். என் பார்வை என்னோடய கோணத்திலிருந்து நான் பார்க்கும்போது அவர் எழுதி வச்ச பழைய நாட்குறிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் தோணுது. இரும்பு பெட்டியில் அல்ல, குப்பை தொட்டியில் அல்ல, பரணில் கிடக்கிறது நான் தின்ன முடியாத எச்சர் பூமி. துரோகம் வன்மம் குரோதம் கொண்ட மனிதர்களின் பால் எழுதி வைத்த குறிப்புகள் நீட்சி போய்கிட்டே இருக்குது. அந்த குறிப்பை வச்சு அவர் எச்சர் பூமி அவ்வளோ ஒரு எவ்வளோ கோபத்தில் இருந்தார்னா இல்லை எவ்வளோ ஒரு மன கவலையில் இருக்கும் போது சில வார்த்தைகள் வரும்ல அந்த மாதிரியான சொல் தான் அது. ஸோ இந்த மாதிரியான ஒரு என் வீட்டு பரன்பொருள் அந்த கவிதை வந்து ரொம்ப சிறந்த ஒரு கவிதை தான். எல்லாமே ஒரு சிறப்பான கவிதையாக தான் இருக்கிறது தேவதச்சந்து. இருப்பினும் சில கவிதைகள் வந்து நம்மளை தட்டி எழுப்பி விட்டுரும். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு, ஓகே ஃபைன், அது எங்கே என்று அப்படின்ற ஒரு கவிதைக்காக நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான கவிதைகள் வந்து நம்ம இயல்பில் நம்ம ஒட்டக்கூடிய வகையில் நம்ம ஈஸியாக அணுகக்கூடிய வகையில் இருக்கும். நம்ம சர்ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு கேன்வாஸ் போல் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு சிறந்த ஓவியம் ஒரு கேன்வாஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நடைமுறை உலகத்தின் மீது அடங்காத காதல் கொண்டவை இந்த கவிதைகள். வேர்விட்டு முளைக்கக்கூடவை கூடாது, அது தானாக முளைச்சிக்கிட்டே இருக்கும் இவர் கவிதை. இப்போ முக்கியமாக இன்னொரு இவரோட புலனுலகம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆராய்ஞ்சி யோசிக்கும் போது கவிதைக்கு வெளியில் இருக்கிறது கவிதைக்குள்ளும் இருக்கிறது என் பார்வையில். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாணி வந்து தேவதச்சன் வந்து அருமையாக கையாள்வார். அவரோட சொல் தான் வந்து என்னை ஆச்சரியப்படுத்த வைக்கும். ஒரு கவிதைக்கு ஒரு லயம் தேவை வந்து ஒரு எதுகை முனையாக இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தளர்த்தி கொண்டு ஒரு அனுபவ குவியலின் ஒரு அணுகுமுறையை நம் பக்கத்து எப்படி நம்ம பக்கத்தில் நம்ம ஒரு வெண்டார் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ட்ரெயினில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு மின்தொடரில் ஒரு மீன் வாசத்தோடு ஒரு அம்மா பக்கத்தில் உட்காரும் போது அதை நுகர்ற ஒரு மூக்கு இருக்குல்ல நம்மக்கிட்ட, மூக்கை மூடாமல் அதை நுகர்றோம்ல, அந்த மாதிரி சில ரசனையை நம்ம வந்து தட்டி எழுப்பி விட்டுருவார். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட புரிதல் எப்படி இருக்கும், இது போலவே இவரோட கவிதைகள் எல்லாமே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம கற்பூர இலை இருக்குல்ல, கற்பூர இலை நம்ம செடி வச்சுருப்போம் வீட்டில், நிறைய பேர் வீட்டில் இருக்கோம். அதை நம்ம தொட்டு பார்த்தா கையெடுத்து நம்ம மூக்கில் வச்சா ஒரு நுகர்தல் ஏற்படும், ஒரு கற்பூர வாசனை ஏற்படும். அதே போல் மணி பிளான்ட்டை நம்ம தொடுறோம், தொட்டுட்டு அதே மாதிரி நம்ம நுகர்றோம், ஆனால் வாசனை வரல. இது யாரோட பிழை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளோட பிழை தான். நம்மளுக்கான நுகர்தல் சக்தி தான் நம்ம கிட்ட இல்லை, அந்த செடிக்கான ஸ்மெல் வந்து அது செடிக்கான வாசம் வந்து இயங்கிட்டு தான் இருக்குது. அதை நுகர்தல் சக்தி நம்மக்கிட்ட இல்லை. அதே போல தான் நம்ம கவிதைகளும் நம்ம எப்படி அணுகிறோம், நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்ற ஒரு பாணி தான் இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலும் சொல்கிறேன். அடுத்த கவிதைக்கு நகர்றேன். இந்த இரவு அப்படின்ற தலைப்பு. இரவெங்கும் இடி கூட்டம் நிற்கின்றன, மின்னல் பெருங்குளம் அடுத்தடுத்து கிடந்தது. எந்த சாவுக்கோ விரும்பாத மனங்கள் போட்டு வைத்த ஒற்றையடி பாதையை நீர்வீச்சு எடுத்தெடுத்து விழுங்கிற்று. காற்றில் கிளையேறி திகுதிகுவென பரவின எரியும் பிரச்சனைகள் நாடி ஒடுங்கிற்று. வார்த்தை பூதம் காலத்தின் சிலைகள் வீழ்ந்து ஓடி வரலாயிற்று. கல்
அசாந்தியின் கூத்தை சாந்தி பார்த்து கொண்டே இருக்கிறது. கல் அசாந்தியின் கூத்தை சாந்தி பார்த்து கொண்டே இருக்கிறது. சார் வந்து எழுதியிருக்காங்க அந்த கவிதை. நம்ம சில பேர் நம்ம சொல்லுவோம்ல, எந்த பாணியில் எழுதியிருக்காங்க, எந்த நோக்கத்தில் எழுதியிருக்காங்க, நம்ம வாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம புலப்பெற்றோம் இவர் யார் என்ன. இப்போ நம்ம ஒரு படத்தை பார்த்தே நம்ம சொல்லிடுவோம், இந்த இயக்குனர் இருக்கான், இந்த மாதிரியான டேஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ஆங்கிள் வைக்கிறாரு நம்ம சொல்லிடுவோம்ல. அதே போல தான் நீங்கள் நான் வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவர் எந்த நோக்கத்தில் எழுதியிருக்காரு நம்ம ஈஸியாக புலப்பெற்றோம். ஒரு இரவில் ஒரு பயங்கர மழை பெய்யுது, அந்த இயற்கையின் சீற்றத்தை வந்து அவர் பயங்கரமாக வர்ணித்து எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவரோட வார்த்தைகள் எப்படி விழுது, அந்த வார்த்தைகள் எப்படி தேடி கொண்டு வந்து அந்த மையில் கலந்து அந்த பேப்பரில் விழுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. நாடி ஒடுங்கிற்று வார்த்தை பூதம், காலத்தின் சிலைகள் வீழ்ந்து ஓடி வரலாயிற்று. கல் அசாந்தியின் கூத்தை சாந்தி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைதியான விஷயம், அமைதியின்மையை பார்த்து பார்க்குற துணி இருக்குல்ல, அது அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அந்த ஒரு கான்ட்ராடிக்ஷன் தான் வந்து அதோட பெரும் விஷயம் சொல்லலாம். இந்த இந்த இரவுன்ற ஒரு கவிதை வந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்மளே கூட சில வார்த்தைகளால் நம்ம வந்து தேடி அந்த வார்த்தைகளை ஒரு மாலையாக கோத்து ஒரு கவிதையாக எழுதலாம். இன்றைக்கி மழை வந்தால் போதும் நீ நான் ராஜா சார் அப்படின்னு கேட்டு முகநூலில் கவிதை எழுதுகிறவங்க ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சில அவதானிப்புகள் தேவைப்படுதில்ல, நிறைய வாசிப்பு தேவைப்படுது, நுகர்தல் தேவைப்படுது. அப்படிப்பட்ட சில கவிதையின் ஊற்று தான் இது. நீங்கள் இப்போ கவிதையை நீங்கள் எழுத போகிறீங்க, வாசிக்கிறீங்க அப்படி எழுத போகிறீங்க, ஆர்வம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி முக்கியமான கவிஞர்களை நம்ம தேடிக்கொண்டு கொண்டடைகிறது தான் நம்ம வந்து அடுத்த நம்மளோட மெருகேற்றம், நம்ம கவிதைகளுக்கான மெருகேற்றத்துக்கான வாயிலாக இருக்கும் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த கவிதைக்கு நகர்றேன். வரம் நீ விரும்புவதுன் உடல் முழுவதும் ஆகுக. அஞ்சே சீர்தான், அஞ்சே வார்த்தைகள் தான். நீ விரும்புவதுன் உடல் முழுதும் ஆகுக, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதுதான் வரம். பாலோ கோஹலோன்னு ஒரு பிரசிலியன் ரைட்டர் இருக்கார். அவர் வந்து ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அது ரொம்ப பிரதிகள் வித்துச்சு. ரசவாதின்னு இப்போ மொழிபெயர்ப்பாயும் இருந்திருக்கு. இந்த கவிதைக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிறேன். என்னென்னா அதில் ஒரு வார்த்தை துரத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை அந்த பாலோ கோஹலோ எழுதல. நீ வந்து ஒன்று தீர்க்கமாக நீ ஒன்று வேணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னாக்கா, அது உனக்கு வேணும்னு நீ நினைக்கிறனாக்கா, அதுக்காக நீ உழைக்கிற அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னாக்கா, இந்த உலகமே உனக்கு வந்து அந்த கனவை மெய்ப்படுறதுக்கு இந்த உலகமே வந்து அதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நிறைய வரி, இந்த வரிகள் வந்து தொடர்ந்து அந்த புத்தகத்தில், ரசவாதி புத்தகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், ஆல்கெமிஸ்ட் புத்தகத்தில். அதுதான் இந்த ஐந்தே வரி, அவர் எழுதின ஒட்டுமொத்த புத்தகத்தை வந்து ஐந்தே வரிக்குள் சுருக்கிற ஒரு விஷயம் இல்லை, விரிந்த ஒரு விஷயத்தை சுருக்கி சுருக்கி நம் அகத்திற்குள் புகுத்தாமல் நம்ம வந்து நீயே நீ எடுத்துக்கோ, உன்னோட சர்க்கரையை நீ எடுத்துக்கோ, உன்னோட காஃபி பொடி நீ எடுத்துக்கோ, நீயே காஃபி போடுன்னு சொல்கிற விஷயந்தான் வந்து வரம். இந்த ஐந்து வார்த்தைகள் கொண்ட கவிதை. இப்போ வரம் திரும்ப வாசிக்கிறேன். நீ விரும்புவதுன் உடல் முழுதும் ஆகுக. ஸோ நம்ம நினைக்கிறது நம்ம உள்ள நாடி நரம்பெல்லாம் இறங்கிருச்சுன்னு வச்சிங்களா, அது தானாக அச்சீவ் பண்ண முடியும் சில ட்ரீம்ஸை. ஸோ அதுக்காக தான் அந்த பாலோ கோஹலோ எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அடுத்த கதைக்கு நகர்வோம், அடுத்த கவிதைக்கு நகர்வோம். பொருள் என்ற தலைப்பு. பொருள் பகுப்பு வடிவம் சதிக்குள் விழிக்கிறது, சதி கும்பல் அஞ்ஞானத்தில் கிளைக்கிறது, தோல் தடித்த பூதம் கொக்கரித்து மிகுகிறது. இவ்வளவில் தோன்றும் உடல் உயிராகிறது, உயிர் மாபெரும் உடலாய் விரிகிறது, சுதந்திரம் தன்னில் குதூகலிக்கிறது, திசையெங்கும் பாய்கிறது, உன் பூதம் வெளியோட திறந்து வை உன்னை. இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் குட் அண்ட் பேட், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உண்டான ஒரு சண்டை தான் இந்த கவிதை. ஒரு நம்ம ஒரு பொருள் பகுப்புவாதம், ஒரு பகுப்பாய்வு பண்ணுறோம்ல, ஒரு கூற்றை நம்ம பகுப்பாய்வு செய்யும்போது அதற்கான முரணை, அதற்கான தன்மையை நம்ம அகம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், இது தப்புடா இது தப்புடான்னு. இன்னொரு சொல்லு சொல்லும் அது கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு போர், அந்த போரின் வெளிப்பாடு நம்மளை அந்த பூதத்தை வெளியேற்றுறது தான். அப்போ தான் நம்மளுக்கான ஒரு உண்மைத்தன்மை பிறக்கிறது, நமக்கான பார்வை வந்து தெளிவாகிறதுன்னு சொல்லலாம். அதுதான் இந்த பொருள். திரும்ப வாசிக்கிறேன். பொருள் பகுப்பு வடிவம் சதிக்குள் விழிக்கிறது, சதி கும்பல் அஞ்ஞானத்தில் கிளைக்கிறது, தோல் தடித்த பூதம் கொக்கரித்து மிகுகிறது, இவ்வளவில் தோன்றும் உடல் உயிராகிறது,
உயிர் மாபெரும் உடலை விரிக்கிறது. சுதந்திரம் தன்னில் குதூகலிக்கிறது. திசையெங்கும் பாய்கிறது. உன் பூதம் வெளியோட திறந்து வை உன்னை. ஸோ அதுதான் இந்த பொருள் கவிதை. நம்ம அகப்பொருளை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டால் நிச்சயமாக வந்து நம்மளுக்கான முரணை, நமக்கான ஒரு 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 சலனத்தை நம்ம வந்து நேர்த்தியாக கையாள முடியும். அதுதான் என்னோடய புரிதல். அடுத்த கவிதைக்கு நகர்றேன். அவரவர் கைமணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு. அவரவர் கைமணலை துழாவிக் கொண்டிருந்தோம். எவரவர் கைமணலோ இவை என்றேன். ஆம், எவரவர் கைமணலோ இவை என்றான். பிறகு மணலர கை கழுவி விட்டு எங்கோ சென்றோம். இரண்டு நண்பர்கள் கடற்கரையில் மணல் திட்டுகளில் உட்காந்துக்கிட்டு இருந்து அந்த மணலை துழாவிக்கிட்டு இருக்கும் போது இரண்டு நண்பர்கள் பேசுகிற உரையாடல் தான் இந்த கவிதை. ரொம்ப எளிமையான ஒரு சொல் பயன்படுத்தல், அந்த உணர்வை கடத்தல் தான். இதில் நம்ம வந்து நம்ம ஞானத்தின் பால் நம்ம வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு நண்பர்கிட்ட இன்னொரு நண்பர் பேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு துணியை நம்ம புரிஞ்சிக்கிற தன்மையில் தான் இருக்குது. ரொம்ப மெட்டஃபராகவோ இல்லாட்டி ஒரு குறியீட்டு மொழியாகவோ இல்லாமல் நேராக சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அது. அவரவர் கைமணலை துழாவிக் கொண்டிருந்தோம். எவரவர் கைமணலோ இவை என்றேன். ஆம், எவரவர் கைமணலோ இவை என்றான். பிறகு மணலர கை கழுவி விட்டு எங்கோ சென்றோம். நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், நம்மளோட பூர்வீக குடிகள், சரித்திரம், இது எல்லாத்தையுமே சார்ந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு நண்பர்களோட உரையாடல்கள் நீட்சியாக போய்கிட்டு இருக்கு. அப்போது யார் யாரோ இங்கே இருந்திருக்காங்க, அவங்களோட புரிதலுக்கான நிறைய விஷயங்கள் ரெண்டு நண்பர்களுக்கு உண்டான உரையாடல்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரவர் கைமணல் அப்படின்ற ஒரு வகையில் முடியும். ஸோ பியூட்டிஃபுல்லான கவிதை. நீங்கள் இதில் எதை வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், எக்ஸ்எல், எல், எம் அப்படின்ற உடை தான் தேவதச்சனோட கவிதை. அந்த சட்டை எல்லாருக்குமா பொருந்தரக்கூடிய வகையில் இருக்குது. அது அந்த சட்டை உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது நீங்கள் போட்டுக்கிட்டால் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். அவ்வளோ எளிமையான கவிதை, ஆழமான கவிதைகள் எல்லாமே. ஸோ அவரவர் கைமணலை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடித்த கவிதை இது. திரும்ப கூட வாசிக்கிறேன். அவரவர் கைமணலை துழாவிக் கொண்டிருந்தோம். எவரவர் கைமணலோ இவை என்றேன். ஆம், எவரவர் கைமணலோ இவை என்றான். பிறகு மணலர கை கழுவி விட்டு எங்கோ சென்றோம். அடுத்த கவிதை. இன்று வரை. ஆறு, குளங்களை பழமைவாதிகள் என்னும், கிணறு ஆற்றை கூச்சலில் முடிவோரென பேசும், கடல் குட்டையை குழப்பவாதி என்னும், குளம் கண்மாயை சந்தர்ப்பவாதி எனக் கூறும், கடல் கிணற்றை அகநோய் பீடித்ததாய் சொல்லும், கண்மாய் கிணற்றின் சுயமின்மையை பேசும், மேகத்தோடு நடக்கும் சில பறவைகள் ஏதாவது ஒரு நீருக்கு வரும் இன்று வரை. இதை நீங்கள் எழுத்துலகம், படைப்புலகம், எந்த இந்த படைப்பு சார்ந்து இயங்கிட்டு இருக்கிற எல்லா உலகத்திற்கும் இந்த கவிதை ஆகச்சிறந்த பொருள் கொண்டது. இப்போது இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஈகோயிஸ்டிக்கான தாட் இருக்குல்ல எல்லா படைப்புலக வாசிகளுக்கும், நிச்சயமாக நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் எழுதுனா இன்னொருத்தர் பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தரோட படம் இன்னொருத்தர் படம். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான ஈகோ அதிகமாக இருந்துகிட்டே இருக்குல்ல. ஒருத்தர் தூற்றிக்கொண்டே இருக்கிறோம் நாம். ஒருத்தர் நம்ம ஹேட்டு, நம்ம வந்து ஒரு வெறுப்பு அரசியலை நம்ம உண்டாக்கி கொண்டே இருக்கிறோம். இந்த வெறுப்பு அரசியல் வந்து அந்த தனிநபர் வந்து நிர்மாணித்து சில விஷயங்களை செய்கிறாங்க, தன்னெழுச்சியாகவும் செயல்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கூற்றை வந்து படைப்புலகம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இது செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ரசிகர்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் அமர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான, இப்போ இங்கிலீஷில் தே ஹாவ் தேர் ஓன் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கான ஒரு க்ரௌட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அவங்களுக்கான ஒரு ரசிகர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த கவிதையோட பொருளாக நான் புரிஞ்சுக்கிறேன். இன்று வரை அப்படி தான் இயங்கிகிட்ருக்கு. ஒரு இதை இவர் எழுதுனதும் நான் ஒரு விஷனோட ஒரு பார்க்கும்போது, ஒரு கவிஞர் இல்லை சிறுகதை ஆசிரியர் இல்லாட்டி நாவல் ஆசிரியர் இவங்களுக்கு நடக்குமான ஒரு போராட்டம் இருக்குல்ல. இவர் சரியாக எழுதலை, அவர் என்ன எழுதினார், காப்பி அடித்தார் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்படி சொன்னால் கூட அவங்களுக்கான வாசகர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நான் பொருளாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பொருத்தி பார்க்குற வகையில் இந்த பர்டிகுலர் கவிதை இருக்குது. திரும்ப கூட நான் வாசிக்கிறேன். இன்று வரை. ஆறு, குளங்களை பழமைவாதிகள் என்னும், கிணறு
ஆற்றை கூச்சலில் முடிவோரென பேசும், கடல் குட்டையை குழப்பவாதி என்னும், குளம் கண்மாயை சந்தர்ப்பவாதி என கூறும், கடல் கிணற்றை அகநோய் பீடித்ததாய் சொல்லும், கண்மாய் கிணற்றின் சுயமின்மையை பேசும், மேகத்தோடு நடக்கும் சில பறவைகள் ஏதாவது ஒரு நீருக்கு வரும் இன்று வரை. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, மேகத்தோடு நடக்கும் சில பறவைகள். எப்படி நடக்கும் மேகத்தோடு? அங்கே தான் ஒரு கவிஞனோட முக்கியமான தொடுதல் இருக்குது, ஒரு ஸ்பரிசத்தை தொடர ஒரு உணர்வு தான் இந்த கவிதைகளை ஏற்படுது. அடுத்தது வேலை என்ற தலைப்பில் இருக்கிற கவிதை. என் நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என் மணினியை சரித்திரத்தில் நிறுத்தினேன், இனி தன் இலைகளை தாம்பியக்கும் மரநிழலில் ஊஞ்சலாடுவேன், என் வேலைதான் முடிந்ததே. இது ஒரு மிக சிறந்த கவிதை. அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எனக்கு உண்டான ஒரு உலகம் தெரியுதில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு மேகத்தை பார்க்கும்போது சில முயல் மாதிரி இருக்கும், சிலது யானை மாதிரி சில பேருக்கு தெரியும். அவரவர் பார்வை தானே, அவரவர் பார்வையை அவரவர் ரசனையை அதை வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அதை தூண்டுகோலாக தூண்டிவிட்டு அவர்கள் வந்து அந்த 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 ஒரு ஜுவாலையில் அந்த ஒளியில் அந்த சுடரில் சில பேர் அவங்க முகம் தெரியுதில்லை, அந்த சுடரில் வந்து இவர் அந்த ஒளியை அந்த ஒளி சிறு ஒளி பாய்ச்சலை பார்த்துட்டு இவர் ரசிக்கிறாரு அப்படின்ற பொருள் தான் நான் எடுத்துக்கிறேன் இங்கே. இப்போ இந்த கவிதைகளில் ஏற்படுறது அவரோட வழி, அவரோட கவிதையை நம்ம வாசிச்சுட்டு நமக்கான ஒரு மரத்தை நமக்கான ஒரு இலையை உருவாக்கி கொண்டு இருக்கும் போது அந்த நிழலில் வந்து அவர் ஊஞ்சல் ஆடுறாருல, அது பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸோ அப்போ வந்து ஒரு வாசகனுக்கு ஒரு கவிதையை வாசிக்கும்போது அந்த வாசகன் வந்து அவனுக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான். அந்த உலகத்தில் வந்து எனக்கும் ஒரு இடம் உண்டா அப்படின்ற ஒரு கேட்குற வேலை தான். அப்போ அப்படி செஞ்சிட்டான், அவனுக்கான ஒரு உலகத்தை அவன் உருவாக்கிட்டானா, நிச்சயமாக அந்த வேலை எனக்கு முடிஞ்சது அப்படின்ற சொல் தான் இந்த கவிதை. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் ப்ராசஸ் தான், என்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோன்றது இருக்குது. ஸோ ஒரு கேன்வாஸ் மாதிரி தான் இவரோட கவிதைகள் எல்லாமே, ஒரு ஒரு ஆர்ட் மாதிரி, ஒரு சிம்பிள் ஆர்ட் தான், ஒரு பென்சில் ஆர்ட் தான். அந்த பென்சில் ஆர்ட்டில் அவ்வளோ சுருக்கங்கள், அவ்வளோ சிரிப்போட வெளிச்சங்கள், அதே மாதிரி துன்பத்தோட சில சுருக்கங்கள் கூட நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அந்த கேன்வாஸில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பான வார்த்தைகள் கொண்டு, மன எழுச்சியை கொண்டு, மனத்தின் ஆழ்மனதில் எழும் நம் சில உணர்வுகளை கொண்டு நெய்யப்பட்ட சிறு வலைகளாக எழுதப்பட்ட கவிதைகள் தான் தேவதச்சனுடையது. அடுத்த கவிதைக்கு நகர்றேன். நம் கதை. முட்டையிலிருந்து வெளிவருவது யாராம்? எப்போதுமே முட்டையிட்டவர். முட்டையிடுவது யாராம்? எப்போதுமே முட்டையிலிருந்தவர். முட்டையை பிளப்பது யாராம்? எப்போதுமே முட்டையில் இருப்பவர். உன்னை முட்டையில் திணிப்பது யாராம்? எப்போதுமே முட்டையை தின்று செழித்தவர். ஒரு எக்ஸலண்ட்டான கவிதை. இது நீங்கள் வந்து நண்பன் படத்தில் ஸ்ரீகாந்தோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் ஒரு ஃபார்ம் பண்ணுவார், அதுதான் அந்த கேரக்டர் தான், அந்த கேரக்டர் தான் அந்த கவிதை. நம்ம கவிதை, நம்ம கதை என்ன, இந்த உலகத்தில் யார் நம்மளை படைச்சா, எப்படி கொண்டு வந்தோம், சரி யார் நம்மளை சில விஷயங்களை திணிக்கிறா, பெற்றவர்கள். ஸோ அவங்க யார், இப்போ நம்ம யார் நம்ம லைஃப்பை டிஃபைன் பண்ணுறான்ற ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்குள்ளே நீங்கள் புகுந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள், குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில். ஸோ அந்த நம் கதைன்ற ஒரு கவிதை வாயிலாக ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பை வந்து தெளிச்சிட்டு போயிட்டுருக்காரு தேவதச்சன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப மறுமுறை வாசிக்கிறேன். முட்டையிலிருந்து வெளிவருவது யாராம்? எப்போதுமே முட்டையிட்டவர். முட்டையிடுவது யாராம்? எப்போதுமே முட்டையில் இருந்தவர். முட்டையை பிளப்பது யாராம்? எப்போதுமே முட்டையில் இருப்பவர். உன்னை முட்டையில் திணிப்பது யாராம்? எப்போதுமே முட்டையை தின்று செழித்தவர். இப்போ நம்ம வந்து எப்பயுமே ஒரு இது நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது இது வேறு ஒரு ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் டெஃபினட்டாக. ஸோ எனக்கான ஒரு பார்வை எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நம்மளை வந்து ஒரு திணிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, யார் நம்மளை திணிக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்தவன், ஒரு தொடர் ஓட்டமாக தான் அது போயிட்டுருக்கு. ஒரு ரிலே பட்டன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஆத்லெட் ஓடுற மாதிரி தான் நம்மளை வந்து துரத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். அப்படி தான் இந்த கவிதையை நான் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய கவிதைகள் வந்து அடர்ந்து வந்து ஒரு மரநிழலில் ஒரு பெரிய ஒரு வெயிலின் சூட்டை வந்து நம்ம முகத்தில் இறக்கி வெயில சாப்பிட்டு பிறகு அந்த மரநிழலில் நிற்கிற உணர்வு இவர் கவிதைகள் எல்லாத்துலேயுமே அரங்கேறியிருக்கு.
அடுத்த கவிதை, சுதந்திர யாத்திரை. என் சைக்கிள் சாலையோரம் ஊர்ந்து சென்று ஸ்டாண்டில் சென்று அமர்ந்தது. நான் ரேஷன் கடை கியூவில் ஒரு புத்தகத்தை புரட்டியவாறு நின்றேன். வெயில் கொடுமையை மேலே தட்டியும் நீர் தொட்டியும் தணிவு செய்தன. கியூ மெல்ல நகர்ந்தது என் யாத்திரையும். இது இப்படின்னா நம்ம சமகாலத்தில் அன்றாடம் நடக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சூழல் தான் அது. ஒரு கியூவில் நிற்கிற ஒரு ரேஷன் கடையில் ஒரு அன்றாடம் சைக்கிளை மிதிச்சுட்டு, அதான் நான் சொன்னேன்ல அணுகுமுறையை சொன்னேன்ல. சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எவ்வளோ கிட்ட போய் எடுத்திருக்காங்க, தூரமாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சிடும். சில பேர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு துணியில் இருக்கும். குழந்தைங்களாம் கிட்ட போய் எடுப்பாங்க, நிறைய பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அப்போ கிட்ட போய் எடுத்தாங்கன்னா குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு குழந்தை ரொம்ப நெருக்கமானது. அதே போல தான் மனிதர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள் இவரோட கவிதைகளில். கிட்ட போய் பார்க்குறாரு சில சில நுண்ணியலான விஷயத்தை, ஒரு ஒரு மெக்னிஃபை பண்ணி ஒரு பூதாகரமாக ஒரு சிறு விஷயங்களை நம்ம பார்க்குற பார்வை வந்து தெளிவுபடுத்துது. இந்த கவிதை வந்து ஒரு யதார்த்த வாழ்க்கையில் அன்றாடம் மாசமானா போயிட்டு அந்த வெள்ளை ரேஷன் கார்டு இல்லை பச்சை ரேஷன் கார்டை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு ஒரு நடுத்தர வர்க்கத்தின் அவலத்தை, அவர்களோட வாழ்வை சித்தரிக்கும்படி தான் இது இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரேஷன் கடை கியூவில் ஒரு புத்தகத்தை புரட்டியவாறு நின்றேன். இப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரெயினில் பஸ்ஸில் எங்கே போய் பார்த்தாங்களோ மொபைலில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அலாவுதீன் போதும் விளக்கு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், தலை குனிஞ்சிட்டே இருக்குது நம்ம சமூகம். ஸோ அட்லீஸ்ட் புத்தகம் படிக்கிறதுக்கு நம்ம தலை குனிஞ்சா கூட நிச்சயமாக அடுத்த தலைமுறை தலை நிமிரும் அவங்களால். அதனால் எங்கெல்லாம் உங்களால் வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஒரே ஒரு புத்தகத்தை உங்கள் கூடவே பயணிச்சில் எடுத்துகிட்டு போங்க. குறிப்பாக மொபைல் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கோம், எப்பயாச்சும் இந்த புத்தகங்களை திருப்பி பாருங்கள். நிச்சயமாக அதற்கான ஒரு புரிதல் ஜாஸ்தியாக இருக்குது. நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில், பட் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை கேரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணுறோம், அதிகபட்சம் ஒரு 10-20 இல்லை எத்தனை பேர்கிட்ட உரையாடுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்கிட்ட. ஆனால் நீங்கள் ஒரு புத்தகம், ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா வச்சிங்களேன், ஏன் கவிதை கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதற்கான உரையாடல் வந்து நம்ம அதிகரிச்சுட்டு இருக்கோம். அவங்கவுங்க அவ்வளோ கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறோம், அவ்வளோ கதாபாத்திரங்கள் கூட நம்ம பயணிக்கிறோம். மன ரீதியான சில துன்பங்கள் நம்ம உழண்டுட்டு இருக்கும் போது அதுலேருந்து மீட் எடுப்பது கலை மட்டும்தான், இந்த மாதிரி எழுத்துக்கள் மட்டும்தான். ஸோ அதனால் தோணுச்சு சொன்னேன் இந்த கவிதையில் ரொம்ப பிடிச்ச வரியாக இருந்தது. அடுத்த கவிதைக்கு நகர்றேன். ஜெயம். வாழ்வு சாவென தன் வேஷம் மாற்றிக்கொள்ளும் முன் உன் சீட்டை காலி பண்ணு. நீ பாத்திரம், அது பார்வையாளனென தலைக்கீழாய் நாடகம் மாறப்போகிறது. மேகம் தெரியாத மீனின் கோஷத்தை ஓரத்தில் வை. இரண்டும் தெரிந்த பறவையின் பாட்டை ஏற்றிப்பார். விதையாய் தொடர வேறு வழி உண்டோ? மரமாய் பெருகி பழமாய் கனியாமல். என்றும் சோற்றால் பசியை ஜெயிக்கணும் என்றால் பசியால் சோற்றை ஜெயிக்கணும் தான். என்றும் சோற்றால் பசியை ஜெயிக்கணும் என்றால் பசியால் சோற்றை ஜெயிக்கணும் தான். இந்த ஜெயம்ன்ற ஒரு கவிதை வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி தான். நம்ம நாம இருக்காமல் நம்ம விலகி நம்மளை பார்க்குற ஒரு பார்வை தான் இந்த கவிதை எல்லாமே. ஒரு அந்தந்த சீர்லேயும் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லுவேன். அதில் வந்து விதையாய் தொடர வேறு வழி உண்டோ? மரமாய் பெருகி பழமாய் கனியாமல். இப்போ இது பழமாக கணிஞ்சு நம்ம கீழே விழும்போது தான் திரும்பி விதையாய் மாறுவோம் இல்லையா? ஸோ நம்மளை விலக்கி நம்ம பார்க்குற ஒரு பார்வை. என்றும் சோற்றால் பசியை ஜெயிக்கணும் என்றால் பசியால் சோற்றை ஜெயிக்கணும் தான். இந்த 4 வரி போதும் சார் தேவதச்சன் பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லாமே அழகு மிகுந்த ஒரு சொற்கள் ஆல் நெய்யப்பட்ட ஒரு அன்பின் குவியல் தான் இது. கதவு அப்படின்ற கவிதைக்கு நகர்றேன். ஆயிரம் ஆண்டுகள் வயதுடைய விலங்குகள் பறவைகள் தம் கதவுகளற்ற இருப்பிடம் புகுந்தன. வரப்பற்ற வெளியில் பூமி பகிர்ந்து கொண்டிருக்கிறது தன் வர்ண கோலத்தை. வீடுகள் என்பதின் நிழலில் வீதியில் ஒரு வேலையற்று நின்றவன் மனிதனுக்கு கிடைத்த கதவை தட்டினேன். சுவர்கள் வெளி இருவருக்கும் சமரசம் கண்ட கதவு என்னை வா என்று தோழமை சொன்னது. நான் அந்நியமாகவில்லை. அம்மா என்னை காப்பி தராவிடினும். இது வந்து உரிமை எடுத்துக்கிற ஒரு கவிதை தான் இது. ஒரு நண்பர் வீட்டுக்கு போகும்போது அதோடய அண்ட சராசரத்தை, இந்த அண்டத்தில் நிகழ்கிற ஒரு விலங்குகள்,
மே நாமுத்துக்குமார் ஒரு அற்புதமான வரி சொல்லுவார், முதிர்ந்த மழை முதிர்ந்த வெயில் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். 1000 ஆண்டுகள் வயதுடைய விலங்குகள்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு முதிர்ந்த விலங்குகள் தான், அதோட ஆதி எங்கெங்கேயோ இருக்குல்ல, அதோட ஆதி ஆதியின் தோற்றம். ஸோ 1000 ஆண்டுகள் வயதுடைய விலங்குகள் பறவைகள் தம் கதவுகளற்ற இருப்பிடம் புகுந்தன. நம்மளுக்கு ஒரு கதவு இருக்குது, ஒரு வீடு இருக்குது, இந்த எதுவுமே அந்த எதுவுமே இல்லைன்னா ஒரு வெட்ட வெளி தானே. நம்ம ஒரு ஒரு வே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு காலியான ஒரு இடம் தானே நம்மளுக்கு இருக்குது. எப்பயுமே ஒரு பானையை வந்து ஒரு தண்ணி ஊற்றினா காலியாக இருந்தால் தான் தண்ணி ஊற்ற முடியும். அதே மாதிரி தான் நம்ம எம்டினஸோடு இருக்கும் போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படியான்ற ஒரு வெளியில் கதவை தட்டுறதுக்காக நிற்கிற நண்பன் உள்ளே வரும்போது, நான் அந்நியமாகவில்லை, அம்மா எனக்கு காப்பி தராவிடினும், இல்லை உரிமை எடுத்துக்கிறாரு. அதுதான் பியூட்டியாக இருக்கும் இங்கே. ஸோ ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு அழகியல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இவர் கவிதையில். இறுதியாக ஒரே ஒரு கவிதை சொல்லி நான் நிறைவு அடைகிறேன், மனதளவில் நிறைவடைகிறேன். ஆனால் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது தேவதர்ஷன் பற்றி, இருந்தாலும் இந்த இறுதி கவிதையோடு முடிக்கிறேன். உன் நிலையத்தில் ரயில் வந்தால்தான் உனக்கு தெரியும், வரும் முன்னும் போன பின்னும் கண்ணுக்கு தெரியவில்லை, எனினும் கருத்துக்கு தெரியாது போகுமா? தன் நிலையத்துக்கு வந்து போனதை வண்ணாத்து பூச்சியிடம் கேள், வைரஸிடம் கேட்டுப்பார். அரூப அனுபவத்தையும் பௌதீக அனுபவத்தையும் இணைக்கிற பாலம் தான் இந்த கவிதை. ஒரு பௌதிக அனுபவம் நம்மள்கிட்ட இருக்குது பாருங்களா, வைரஸிடம் கேட்டுப்பார், வண்ணாத்தி பூச்சியிடம் கேள் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. ஒரு ரூபமே இல்லாத ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகிற இடம் இருக்குது. உன் நிலையத்தில் ரயில் வந்தால்தான் உனக்கு தெரியும், வரும் முன்னும் போன பின்னும் கண்ணுக்கு தெரிவதில்லை, எனினும் கருத்துக்கு தெரியாத. ஸோ கருத்துக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்தது. எப்படின்னா நம்ம ஒரு விஷனை நம்ம பார்க்கும்போது எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது, யார் இதோட பிரக்னியம் வந்து ஒரு அலாதியான ஒரு விஷயந்தான். நம்ம அந்த கான்ஷியஸ்னஸோடவே இருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், இந்த கவிதைகளின் வெளி வந்து பெரிய வெளியாக இருக்குது. ஸோ தேவதச்சனை வந்து நிறைய வாசிப்போம், நிறைய கொண்டாடுவோம். சில கவிஞர்கள் நம்மளுக்கு அறியாமலே நம்மளை வந்து ஆக்கிரமித்து கொண்டே இருப்பாங்க. அதுபோல் தேவதச்சனும் ஒருவர். நிறைய பெயர்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரையும் வாசிப்போம், எல்லாரையுமே கொண்டாடுவோம், கவிதையை சுகித்து ரசிப்போம். எல்லாருக்கும் இனிய இரவு. நன்றி, வணக்கம்.